வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாம் கூட கூட வந்தாய் வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திரப்பட்டாய் கூட்டி கொண்டு வந்தாய் வராக ரூபம் என்ற பாடலுக்கு பரதம் ஆட வருகிறார் நமது மாணவி ஆகாஷினி शिव संभूत भुवि संजा
நிஜமேவே பயமரியாது நேர்லயே பார்த்தாச்சு. அடுத்ததாக மாலை வேளையில ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாலையை பத்தி அழகா பாடலேனா எப்படி? அதுக்காக நமக்காக வராங்க கவியரசன் சார் அவர்கள். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திர பட்டாளம் கூட்டி கொண்டு வந்தாய். மஞ்சள் வெயில் மலையே மெல்ல மெல்ல இருளுது பறிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே தயக்கங்கள் விலகுதே தவிப்புகள் தொடருதே அடுத்தது என்ன நட்சத்திரப்பட்டாளம் கூட்டிக் கொண்டு வந்தாய். உலகத்தின் கடைசி நாள் இன்றுதானா என்பது போ
பேசி பேசி தீர்த்த பின்னும் ஏதோ ஒன்று குறையுதே, உள்ளே ஒரு சின்னஞ்சிறு மரகத மாற்றம் வந்து குறு குறு மின்னல் என குறுக்கே ஓடுதே. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திரப்பட்டாடம் கூட்டி கொண்டு வந்தாய். மஞ்சள் வயல் மாலைகளே மெல்ல மெல்ல இருடுதே, பளிச்சிடும் விளக்குகள் பகல் போல் காட்டுதே, தயக்கங்கள் விலகுதே தவிப்புகள் தொடருதே. அடுத்தது வண்ணங்கள் வண்ணங்களற்ற வழியில் வழியில் சிலர் நடக்கிறார் நடக்கிறார். மஞ்சளும் பச்சையும் கொண்டு பெய்து பெய்து மழை நனைகிறார் நனைகிறார். யாரோ 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 அவள், ஹே யாரோ 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 அவன், ஒரு கோடும் கோடும் வெட்டி கொள்ள இரு தண்டவாளம் ஒட்டி செல்ல. வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே போகும் இடம் எல்லாமே கூட கூட வந்தாய். வெண்ணிலவே வெள்ளி வெள்ளி நிலவே நட்சத்திரப்பட்டாய் கூட்டி கொண்டு வந்தாய். இன்னும் கொஞ்சம் நீள வேண்டும் இந்த நொடி இந்த நொடி, எத்தனையோ காலம் தள்ளி நெஞ்சோரம் பனி துளி, நின்று பார்க்க நேரமின்றி சென்று கொண்டே இருந்தேனே. நிற்க வைத்தாள் பேச வைத்தாள் நெஞ்சோரம் பனி துளி. ஓஹோ தர 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 தர. தேங்க்யூ ஸோ மச். மஞ்சள் வெயில் மாலையிலே என்ற பாடலை பாடி அசத்திய சாருக்கு நன்றி. அடுத்ததாக மனோரஞ்சனி அழகா ஒரு ஃபோக் டான்ஸ் ஆட வந்திருக்காங்க, ஒரு கிளாப் கொடுக்கலாமே ஒரு குட்டிக்கு. Thank you.
கட்டி என்ற பாடலை பாட வருகிறார் நன்றி அடுத்ததாக சிறுசுகளின் வித்தியாசமான முயற்சி தமிழ் வார்த்தை எது இங்கிலீஷ் வார்த்தை எது என தெரியாமல் தங்கிலீஷில் பேசி வரும் நமக்கு தூய தமிழுக்கு நிகரான ஆங்கில வார்த்தை
ஆங்கிலத்துக்கு நிகரான சரியான தமிழ் வார்த்தை என வித்தியாசமான முயற்சியாக வார்த்தைகளில் விளையாடும் இலசுகளின் புது முயற்சி ஓம் அஸ்வந்தன் நிகிதா திரிலோகேஷ் I am fine what about you I am good வணக்கம் அஸ்வந்த் லோகேஷ் என்ன நிகிதா ஹாய் சொல் ஹாய்லாம் சொல்ல மாட்டியா வணக்கம் சொல்ற ஏனா சொல்ல மாட்டே நான் சொல்லுவேனே அப்புறம் ஏன் சொல்லல நம்ம ஸ்கூல் டேஸ்ல தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ்ல பேசுறோம் அட்லீஸ்ட் நம்ம லீவ் டேஸ்ல யாச்சும் தமிழ்ல பேசலாமே என்னது தமிழ்லயா ஏன் லோகேஷ் இவ்வளவு ஆச்சரியமா கேக்குற ஃபுல்லா தமிழ்ல பேச கஷ்டமா இருக்காதா கஷ்டமெல்லாம் ஒண்ணும் இல்ல ஈஸியா பேசலாம் எப்படிடா அஸ்வந்த் உனக்கு தெரியுமா தமிழ்ல 2 டைப்ஸ் இருக்கு ஒன்னு தூய தமிழ் இன்னொன்னு பேச்சு தமிழ் என்னது 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 2 டைப்ஸா 2 டைப்ஸ்னா இங்கிலீஷை விட கஷ்டமா இருக்கும் போலயே கஷ்டமெல்லாம் ஒண்ணும் இல்ல எனக்கு தெரிஞ்ச தமிழ நான் உங்களுக்கு சொல்லி தரேன் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எவ்வளவு தமிழ் தெரிஞ்சுக்குன்னு செக் பண்ணிரவும்மா ஓகே நிகிதா ஓகே திருக்குறளை இயற்றியவர் யார் ஐயோ தம்பி இயற்றியவர்னா எழுதியவர் திருக்குறளை எழுதியவர் திருவள்ளுவர் ஓகே சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யார் செம்பு சிலபாசன் ஐயோ தம்பி அது செம்பு இல்ல அவங்க இளங்கோவடிகள் ஓகே போ நம்ம பேச ஆரம்பிக்கலாமா நம்ம சுத்த தமிழ்ல பேச ஆரம்பிக்கலாமா அஸ்வந்த் சுத்தமே ஃபர்ஸ்ட் தமிழ் கிடையாது என்னது சுத்தம் தமிழ் இல்லையா ஏனா ரத்தமே தமிழ் கிடையாது நம்ம ரத்தத்தை குருதி தான் சொல்லுவோம் அப்பனா தமிழ் வார்த்தையை பயன்படுத்தவே முடியாதா சரமந்தா ஏனா வார்த்தையே தமிழ் கிடையாது என்ன சொல்ற நிகிதா நம்ம வார்த்தைய சொல் தான் சொல்லுவோம் இனி ஒவ்வொரு சொல்லும் அர்த்தம் தெரிஞ்சு பேசுறேன் பாரு அஸ்வந்த் அர்த்தமே ஃபர்ஸ்ட் தமிழ் கிடையாது நம்ம அர்த்தத்தை பொருள் தான் சொல்லுவோம் தமிழ்நாட்டில் தமிழ் பேச முடியலையே இதுக்கெல்லாம் அவசர மாட்டோம் நீ ஒவ்வொரு சொல்லும் பொருளும் தெரிஞ்சு பேசுகிறேன் பார் இது சத்தியம் நிகிதா என்ன பண்ணுற சத்தியமா பண்ணுற அஸ்வந்த் உனக்கு ஒன்று சொல்லட்டுமா ஃபர்ஸ்ட் சத்தியமே தமிழ் கிடையாது வாக்கு தான் சரியான தமிழ் போன்றதா இவ்வளோ இதுனா படிக்கும் நம்மளுக்கு தேவையான ஒரு 5-6 வேர்ட்ஸ் படிக்க போகிறோம் ஓகே நம்ம தினமும் யூஸ் பண்ணுற 5-6 வேர்ட்ஸ் மட்டும் நான் சொல்லித்தரேன் நான் கொஸ்டின் கேட்குறேன் நீ ஆன்சர் சொல்லு ஓகே பென்சில் கரிக்கோல் ஷார்ப்னர் கரிக்கோல் துருகி எரேசர் அழிப்பான் ஸ்கேல் வரைகோல் கிரையான்ஸ் வரைமிளகு போன போன லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டு நம்ம இவ்வளோ நேரம் நிறைய சிறப்புகளை பத்தி படிச்சோம் நம்ம தமிழ்ல ஃபன்னா ஒன்று படிக்கலாமா ஓகே பாப்போம் பிரிக்க முடியாதது ஸ்கூலும் எக்ஸாமும் பிரிக்க கூடாதது புக்கும் ப்ரௌன் சீட்டும் சேர்ந்தே இருப்பது சாட்டர்டேயும் சண்டேயும் சேராமல் இருப்பது தண்ணியும் எண்ணெயும் பார்க்க கூடாதது ஸ்கூல் விட்டு வந்ததும் டிவி பார்க்க வேண்டியது சம்மர்ல அருவி அருவியா தெரியாது துத்தாத அருவி இல்ல துடிச்ச போய் அந்த அருவி குடும்பம் என்பது கடவுள் தந்த பரிசு நீயும் நானும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் படிப்புக்கு பள்ளிக்கூடம் கலைகளுக்கு நம்ம சாய்ராம் கலைக்கூடம் நாங்கள் இந்த லீவ் டேஸில் எவ்வளவு படித்தோமோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டோம் நம்ம ஸ்கூல் டேஸில் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷில் பேசுகிறோம் அட்லீஸ்ட் நம்ம லீவ் டேஸ்லையாச்சு நம்ம தாய்மொழியை மறக்காமல் தூய தமிழில் சில வார்த்தைகளை கற்றுக்கலாம் தமிழ் என்று சொல்லலாம் தமிழ் இல்லடா நன்றி குட்டி சூப்பராக இருந்துச்சு அதில் ஹைலைட்டே வந்து சிலப்பதிகாரம் எழுதினது யாருன்னா சிம்பு அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்ருக்காங்க இன்றைக்கி தான் அவங்க சரியான விளக்கம் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக நமக்காக ஒரு ஃபோக் டான்ஸ் ஆட வராங்க ஆதர்ஷா தர்ஷினி சங்கரி பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தே
வச்சா கலகலகம் பட்டு வச்சா சிறு ரெண்டு வச்சா சாரம் பாம்பு இடுப்பு வச்சா
நல்லா கிளாப் பண்ணலாம். எங்க பிள்ளைங்க எவ்வளவு எனர்ஜியா ஆடுனாங்க ஒரு மிக்சிங் சாங்க்கு. அடுத்ததாக நமக்காக ஒரு டூயட் சாங் பாட வராங்க. எல்லா வெரைட்டி சாங்ஸும் கேட்டாச்சு, டூயட் மட்டும்தான் இன்னும் மிஸ்ஸிங். ஆவுடை அண்ட் அப்துல் ரஹ்மான் அவர்கள். இரண்டு பேருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நமக்காக ஒரு வெஸ்டர்ன் டான்ஸ் ஆட வராங்க, ஆவுடை.
மற்றக்கா வந்தாச்சே டிவா மொர்ரக்கா மற்றக்கா தாவியாடும் கூவா மஃப்ரக்கா மெட்டாரிக்காயும் கூட ஆட நீவா மஃப்ரக்கா மெட்டாரிக்கா லைஃப் ஏ டான்சிங் ஷோவா நான் மைக்கேல் ஜாக்சன் நலவு நலவு நடை காட்டட்டா நான் ஹிருத்திக் ரோஷன் வளைவு நெளிவு அது செய்கட்டா நான் பரிஷ்னி கோவி நடக்கும் நடைய ஒரு பேலே தான் நான் பிரபு தேவி கடக்கு முடக்கு என தடுக்கு படக்கு என நெச்சா அடி வச்சா இந்த ரோடும் பொம்பளை பிள்ளைங்க இப்பெல்லாம் ஆடக்கூடாதுமா ஆடக்கூடாதுன்னு ஆடக்கூடாதுன்னு சொல்லுங்க அது என்ன பொம்பளை பிள்ளை ஆடக்கூடாதுன்னு சொல்றது நான் அப்படிதான் ஆடுவேன் பொண்ணுங்களா பொறுக்க வச்சான் பொண்ணுக்குள்ள கரு வச்சான் கரு வச்சான் கற்பு வச்சான் கற்புக்குள்ள தீய வச்சான் தீய வச்சு எரிய வச்சான் எரிய வச்சான் எரிய வச்சான் மதுரை எரிய நீ எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி தான் ஆடிட்டு இருப்பியா இப்ப பாருங்க ஆடையில் இல்லை எனது மானம் உனது பார்வையில் உள்ளது உமன்ஸ் எம்பவர்மெண்ட் பத்தி அழகாவே ஆடினாங்க தேங்க்யூ ஆவுடை அடுத்ததாக நமக்காக ஒரு சாங் பாட வராங்க ராம்
பட் ராமோட சாங் கேட்டாலே நம்மளா டான்ஸ் ஆடலாம் நீங்களே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அடுத்ததாக வந்து கீழே கல்லாம்பாறை பஞ்சாயத்து யூனியன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கடைசியாக நமக்காக ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. வாங்க அவர் சொன்னால் நல்லாயிருக்கும். நான் ஸ்ரீகுண்டங்கிற ஊர்லேருந்து வரேன். ஸோ எனக்கு அதை விட்டு கொடுத்துட்டாரு. இந்த மேடையை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல். ஏன்னு கேட்டால் சிட்டிஸில் உள்ளவங்க வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டை வந்து அடிக்கடி பார்க்கலாம். ஆனால் அந்த கிராமத்தை பொறுத்தவங்களுங்கிறது அப்படி கிடையாது. ஏன்னா அவங்கள ஒரு ஊருக்குள்ளே ஒரு கொடை அந்த மாதிரி ஃபங்க்ஷனோடய அதோடய முடிச்சுக்கிடுவாங்க. அதை தாண்டி வெளியே வர்றதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு சார் வந்து எங்களுக்கு இந்த ஒரு மேடைக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிட்டு தான் இருக்குது. அண்டு இந்த ஸ்டூடெண்ட்ஸை இந்த மேடையில் பார்க்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு என்னை விட ராஜாத்தி மேடம் தான் ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அவங்களுக்கும் சார் ஒரு வாட்டி எங்கள் கூட மேடையில் வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் சார். வளசுப்ரம் சார், ஏன் கேட்டிங்கன்னா இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்பெஷல் ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள எல்லாருமே கூலி தொழிலாளிங்க, விவசாய கூலிங்க, அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்களோட பிள்ளைங்க தான் எல்லாருமே. ஒரு 100-200 அந்த ஒரு வேலைக்கு போய் சம்பாதிக்கி இன்றைக்கி வந்து இவ்வளோ பெரிய மேடைக்கு வந்து அனுப்பியிருக்காங்க. ராஜாதி மேடம் அண்டு மேடம் வாங்க, நீங்களும் வாங்க மேடம் வாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மேடையை வந்து எனக்கு அமைச்சு கொடுத்ததுக்கு சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிள்ளைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸை வந்து சார் வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ட்ராயிங் சார் பேசினதுலேருந்தே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது வந்து
ரொம்ப ப்ரோக்ராம் பண்ணுறது பெரிய விஷயங்கிறது கிடையாது. அவங்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்டேஜே பார்த்தது கிடையாது. இந்த ஸ்டேஜுங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அதை மிஸ் பண்ணாமல் அதை அழகாக வந்து மெமரிஸ் ஆக்கிட்டு இருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். குட்டீஸ் கொஞ்சம் நேராக பார்க்கலாமே, ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சப்பா பீட்டு கொளுத்துக்கடா. ஆ மஜாப்பா மஜாப்பா. டா 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 டா. ஏய் ரெடிடா வாடா. பாத்தி கம்மி ஓகே. மாணவிகளுக்கு நன்றி. ரொம்பவே எனர்ஜி பெர்ஃபார்மன்ஸ் குட்டீஸ். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். சாய்ராம் கலைக்கூடம் நடத்தின ப்ரோக்ராம்ஸ் எல்லாருக்குமே தெரியும். எப்படி இருந்துச்சு? ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. ஒரு கிளாப் கொடுக்கலாமே எல்லா ப்ரோக்ராம்ஸ்க்கும் சேர்த்து. உங்கள் கிளாப்ஸ் தான் அவங்களுக்கெல்லாம் இன்னும் இன்னும் பண்ணணும்னு தோணும். இன்னும் சத்தமாக ஓகே. இப்போ வந்து ஃபைனலி பரிசளிக்கும் விழா. Thank you.
அனைவருக்கும் நன்றி கூற வருகிறார் ராம் அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த இந்த விழாவை சிறப்பாக நடத்துவதற்கு துணையாக இருந்தவர்கள் கிளாரா பில்டர்ஸ் நியூ காட்டன் இந்தியா மணிகண்டன் லாரி சர்வீஸ் டிஎம்ஆர் நம்மளோட ஸ்டேஜ் அண்ட் லைட்டிங் அண்ட் ஆடியோ எல்லாமே செட் பண்ணது அவங்க தான் அதுக்கப்புறம் சிவகுமார் எல்இடி சர்வீஸ் ஸோ இந்த எல்இடி டிஸ்பிளே எல்லாமே இந்த விழாவை சூப்பராக ஆக்கினது அண்ட் இவ்வளோ இதையும் இந்த இடத்துல வைக்கிறதுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய ப்ரோக்ராமை நடத்துகிறதுக்கு நடத்தின போன வருஷம் நம்ம நடத்தின ப்ரோக்ராமுக்கும் சரி இந்த வருஷம் நம்ம நடத்தின ப்ரோக்ராமும் சரி முன்னே வந்து அவங்க ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்த கொடுத்த உச்சி மகாகாளி அவங்க அவங்களுக்கும் திரு உச்சி மகாகாளிக்கும் என்னோட பண்பான நன்றிகள் அதுக்கப்புறம் அடிஷ்னல் சப்போர்ட்டர்ஸ் நம்மளோட சாய்ராம் கலைக்கூடத்தில் உள்ள ட்ராயிங்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவ்வளோ சப்போர்ட் பண்ணிங்க என்னென்ன பண்ணணும் எல்லா வேலையிலேருந்து என்ன சர்டிஃபிகேட்லேருந்து எல்லா வேலைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க அண்ட் பேரண்ட்ஸ் உங்களோட ஒத்துழைப்புனால தான் நாங்கள்லாம் வந்தோம் பேரண்ட்ஸ்க்கு நான் பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இவ்வளோ நேரம் இருந்து பார்த்து இது பண்ணதுக்கு அப்புறம் டீச்சர்ஸ் எங்கள் சாய்ராம் கலைக்கூடத்தோட பரதநாட்டியம் டீச்சர் டான்ஸ் வெஸ்டர்ன் டான்ஸ் மாஸ்டர்ஸ் அண்ட் வயலின் மாஸ்டர் எங்கள் கோபால் சார் அண்ட் எல்லாவோட ஜும்பா எல்லா டீச்சர்ஸ்க்குமே தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ அண்ட் ஒன் அண்ட் ஒன்லி இந்த இதோட ஆல்ரெடி செந்தில் சார் சொன்ன மாதிரி இந்த விழாவின் நாயகன் எங்களோட பாலசுப்ரமணியம் சார் அவங்க இல்லாமல் இப்படி ஒரு இதே கிடையாது எத்தனையோ தடங்கள் வந்தது நான் சார் கூடயே பயணம் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் சார்ட்ட அடிக்கடி சொல்லுவேன் சார் நான் உங்கள்கிட்டருந்து கற்றுக்குறேன் மியூசிக் சார் ஆக்சுவலாக ட்ராயிங் மாஸ்டர் ஆனால் சாருக்கு மியூசிக் தெரியும் டான்ஸ் தெரியும் எல்லாமே தெரியும் நான் அவர்கிட்டருந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் ஸோ என் நான் மட்டும் இல்லை என்னை சுற்றி உள்ள அவரை சுற்றி உள்ள அனைவருமே அவரிடமிருந்து ஏதாவது ஒன்று நாளுக்கு நாள் நிமிடத்திற்கு நிமிடம் ஏதாவது ஒன்று கற்றுக்கொண்டே இருக்கிறார்கள் அதே போல் இன்னும் பல மாணவர்களுக்கு அவர் கற்பிப்பதற்கு நான் வாழ்த்து கூறி நன்றியும் கூறுகிறேன் நன்றி சார் அதுக்கப்புறம் இங்கே ஆடியன்ஸ் இல்லாமல் ஒரு ஷோவே கிடையாது இந்த ஷோவை இவ்வளோ நேரம் ரசித்து இவ்வளோ நேரம் எங்கள் குட்டி குட்டி குழந்தைகளாக இருக்கட்டும் நானாக இருக்கட்டும் எல்லா பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருக்குமே ஒரு சலிப்பு இல்லாமல் அவ்வளோ துணையாக இருந்த அனைத்து ஆடியன்ஸ்க்குமே என்னோட நன்றி வணக்கங்கள் தேங்க்யூ ராம் அவர்களுக்கு நன்றி ராம் சொன்னது நிஜமாவே உண்மை சாரோட வந்து ராம் ரொம்பவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தான் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு இருந்தான் அதனால தான் அவன் இவ்வளோ கரெக்டாக சொல்கிறான் சார் வந்து நிஜமாவே ஒரு பொக்கிஷம் நிறைய விஷயங்கள் வந்து நாங்களே அவங்கக்கிட்டேருந்து கற்றுட்ருக்கோம் அதுதான் நிஜமாக உண்மை நீங்களும் அதை பயன்படுத்தி யூஸ் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் தேங்க்யூ அண்ட் மீண்டும் ஒரு முறை நம்மளோட ஸ்பான்சர்ஸ் கிளாரா பில்டர்ஸ் நியூ காட்டன் இந்தியா அண்ட் மணிகண்டன் லாரி சர்வீஸ் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அண்ட் நம்மளோட பரதநாட்டியம் மேம் அவங்க ஜஸ்ட் அவங்க பரதநாட்டியம் மேம் இருக்கா மேம் வந்து டீச்சர் நம்மளோட இன்ஸ்டியூட்டில் பரதநாட்டியம் டீச்சராக இருக்காங்க ஆனாலும் நான் அவங்களை இது சப்போர்ட் பண்ணுற விதமாக இந்த ப்ரோக்ராமை அவ்வளோ அழகாக ஹோஸ்ட் பண்ணி நடத்தி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அவங்களுக்கும் நம்மளோட நன்றிகளை தெரிவித்துக்கிறேன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ரோக்ராம் பற்றி இது ஜஸ்ட்டு நம்மளோட ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு இம்ப்ரூவைசேஷன் மூலமாக தான் பண்ணுறோம் அண்ட் அடுத்த ப்ரோக்ராம் நம்ம குட்டீஸ்காண்டி மட்டும் ஜஸ்ட்டு நம்மளோட குட்டி குழந்தைங்களுக்காண்டி மட்டும் இங்கே நிறைய பேர் க்ரௌட்லேருந்து கேட்டிங்க என் குழந்தைய நான் இங்கே ஆட வைக்கணும் இப்போ ஆட அலோவ் பண்ணுவீங்களான்னு ஆனால் இப்போ நம்மளுக்கு நேரம் அது அனுமதிக்கலை ஸோ அதனால் நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் ஜஸ்ட் குட்டீஸ்க்கு மட்டும்தான் அவ்வளோ அழகாக பண்ண போகிறோம் நம்மளோட சில்ட்ரன்ஸ் டே அதுமா பண்ண போகிறோம் அதற்கு விருப்பம் உள்ளவர்கள் நம்மளோட சாய்ராம் கலைக்கூடத்தோட நம்பர் இங்கே இருக்குது இங்கே நீங்கள் எல்லாருமே இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் நான் என்னோடய குழந்தைய நான் அதில் இல்லைங்கன்னா நான் இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ண இது பண்ணுறேன் நீங்கள் சொல்கிறீங்கன்னா ஸோ அலோவ் பண்ணுவாங்க சார் அதுக்குரிய எல்லா முயற்சியும் எடுப்பாங்க சார் வந்து எந்த வயதினர்களாக இருந்தாலும் அவங்க வந்து எல்லா வயதினர்களும் கலையை பார்க்குறவங்க உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸும் அவ்வளோ டேலண்டடாக இருப்பாங்க அவங்கள பெரிய ஸ்டேஜில் சார் ஏற்ற நினைக்கிறாங்க அதுக்காண்டி நாங்கள் பண்ண போகிற ப்ரோக்ராம் நவம்பர் மாதம் சில்ட்ரன்ஸ் டே அன்னைக்கு ஸோ அதில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் நாங்கள் திரும்பவும் இந்த கேடிஸ் நகரில் மட்டும் இல்லை மொத்த திருநெல்வேலியில் இருக்க எல்லா குட்டீஸ்க்கும் அதே தான் எல்லாருமே நாங்கள் வந்து சேர்த்து ஒரு பெரிய ஒரு கலை நிகழ்ச்சியை குட்டீஸ் மட்டும் இருக்கிற மாதிரி குட்டீஸ் மட்டும் இருந்தாலும் எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி ஒரு இதை நாங்கள் வந்து நடத்த போகிறோம் அதற்கு உங்களோட சப்போர்ட்டை இதே மாதிரி இதை விட அதிகமாக நாங்கள் எதிர்பார்க்குறோம் உங்களோட குட்டீஸு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த திருநெல்வேலியில் கொடுக்கறது நம்மளோட சாய்ராம் கலைக்கூடம் இதற்கு அனைத்துக்குமே உரித்தா இதுக்கு அனைத்துக்குமே போராடும் ஒரே மனிதர்
பாலசுப்ரமணியம் சார், அவருக்கு நான் எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. எல்லாரையுமே ஸ்டேஜில் ஏற்றி எல்லாருமே கரெக்டாக பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.